ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வியூ வித் மூசா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பிஸ்னஸ் பார்க்க போகிறோம்னா நெல்லிக்காய் வியாபாரம் தாங்க பார்க்க போகிறோம். இந்தியன் கூஸ்பெரி பிஸ்னஸ்ங்க, ஒரு அற்புதமான வருமானம் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த தொழில் வந்து பார்த்திங்க சொன்னால் ஒரு போட்டி இல்லாத தொழில்னே சொல்லலாங்க. ஏன்னு சொன்னால் அந்த வியாபாரம், அந்த காய்கறி பழங்கள் வியாபாரிகள் தவிர மற்றவங்க யாரும் இதில் இறங்காத ஒரு பிஸ்னஸ்ஸு. எங்கே வாங்கணும், என்ன செய்யணும் அப்படின்றத விவரம் தெரியாதனால ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து யாரும் நிறைய பேர் பண்ணலைங்க, சில பேர் தான் பண்ணுறாங்க. அதனால் இதில் வந்து மார்க்கெட்டுடைய பொட்டன்ஷியல் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கும் இந்த வியாபாரத்தில் இறங்கினோம்னா ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறவங்களும் ஏற்கனவே நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப பயனுள்ளதாக இந்த நெல்லிக்காய் இருக்கிறனால இந்த வியாபாரம் என்றைக்குமே வந்து பிரகாசமாக இருக்குங்க. மார்க்கெட்டில் பொட்டன்ஷியல் நிறையா இருக்குது, சொல்லிக்கிட்டே நம்ம போகலாம் சரிங்களா. அதனால் இந்த நெல்லிக்காய் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தைரியமாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க சரிங்களா, எல்லோரும் பண்ணணும், நீங்கள் இதை ரைட் பேசணும் அப்படியே இருந்தால் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு பக்கத்தில் சில விஷயங்களை சேகரிச்சுக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக நம்ம தைரியமாக இருக்கலாம். நாமளும் இப்போ சில விஷயம் சொல்கிறோம், அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சரி, ரைட்டு. யார் பண்ணலாம் அப்படின்ற பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து ஒரு ஃபுல் டைம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு வருமானம் வந்து, எனக்கு இப்போ இருக்கிற வருமானம் பத்தலை, எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷ்னல் இன்கம் தேவை அப்படின்றவங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஒரு ஆளை வச்சுக்கிட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக பண்ணலாங்க. ஈவன் லேடிஸ் கூட நம்ம பண்ணலாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இடம் தேவையா அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக ஆரம்பத்தில் வந்து ரொம்ப ஒரு பிகினிங் ஸ்டேஜில் கம்மியான லெவலில் தான் நம்ம பண்ண போகிறோம். அதில் பழகிடுதா ரொம்ப பெரிய லெவலில் பண்ண போகிறோம். பொருளாதாரம் நிறையா இருக்கிறவங்க நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த விஷயத்துலேருந்து விஷயத்தை எடுத்துகிட்டு எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நார்மலாக ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்டேஜை பற்றி தான் நம்ம பேசுகிறோங்க. சரி, ரைட்டு. இடம் தேவை அப்படின்னா சில பேர்த்துக்கு தேவையில்லைங்க. நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வீடு இருக்குது அப்படின்னா நம்ம வீட்லேயே நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டாக்கை நம்ம வைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குன்னா அவங்களுக்கு இடம் தேவையில்லை. சில பேர் பார்த்திங்கன்னா மாடி வீடாக இருக்கும், வாடகை வீடாக இருக்கும், மூணாவது மாடி ரெண்டாவது மாடி அப்படிலாம் இருப்பாங்க. அவங்களாம் சரக்கு ஏற்றி இறக்கிட்டு இருக்கலாம், கஷ்டம். அந்த மாதிரி ஆட்கள் வந்து ஏதோ ஒரு 5000 வாடகைக்கு ஒரு 30000 அந்த மாதிரியான வாடகைக்கு ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு அங்கே ஸ்டாக்கை வச்சுட்டு அங்கேருந்து நீங்கள் வியாபாரம் பண்ணலாம். இதுதாங்க இடத்தினுடைய தேவையோட அளவுகோலுங்க. இது நீங்கள் கிராமத்துலேருந்து நீங்கள் சிட்டி வரைக்கும் எங்கே வேணாலும் பண்ணலாம். ஸோ இங்கே தான் பண்ணணும், அங்கே தான் பண்ணணும்ல, எல்லா இடத்துலையுமே இதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது, மார்க்கெட்டில் பொட்டன்ஷியல் இருக்குது. சரி, ரைட்டு. அடுத்து வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் சொன்னால், இந்த பொருள் வந்து இந்த மெட்டீரியல் வந்து எங்கே நம்ம வாங்கலாம் அப்படின்ற பார்த்திங்க சொன்னால், ஸோ ஒவ்வொரு இடத்துல இப்போ சென்னை மாதிரியான கோயம்பேடில் ஒரு மார்க்கெட் இருக்குது, மொத்த வியாபாரிகள் விற்பாங்க. அதே மாதிரி எல்லா ஊர்லேயுமே மார்க்கெட்ஸ் இருக்குது. ஸோ அவங்ககிட்ட வாங்கி நம்ம பண்ண போகிறதில்ல, நம்ம என்ன செய்ய போகிறோம் சொன்னால் டைரெக்டாக நம்ம வந்து ஹோல்சேலான மார்க்கெட்டில் வந்து இங்கே பக்காவாக ரேட்டு கம்மியாக கிடைக்கிற ஒரே இடம்னு பார்த்திங்கன்னா ஒட்டஞ்சத்திரங்க. ஸோ உங்களுக்கு திண்டுக்கல் பக்கத்தில் பழனின்னு சொல்லலாம், இல்லை திண்டுக்கல் பக்கத்தில் இருக்க ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்டுக்கு நீங்கள் ஒரு தடவை விசிட் பண்ணால் தான் அங்கே இருக்கிற விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிற முடியும். ஸோ அங்கே தான் வந்து டவுன் சவுத்தில் விளையக்கூடிய அனைத்து விதமான நெல்லிக்காய்கள் வந்து உங்களுக்கு வந்து மொத்த மார்க்கெட் வருது. அங்கேருந்து உங்களுக்கு நார்த்தன் சைடுக்கும் போது, கேரளாக்கும் போது, எல்லா இடத்துக்கும் போது சென்னைக்கும் வருது. இப்போ வாங்குகிற இடம் வந்து ஒட்டச்சத்திரம். அப்படி இல்லை உங்களுடைய அருகில் உங்களுக்கு எங்கேயாச்சும் நீங்கள் பக்கத்தில் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம். இதுதான் வந்து வாங்கக்கூடிய ஒரு இதுங்க. ஸோ நம்ம வந்து எப்போயுமே ஒரு பிஸ்னஸில் வந்து நம்ம ஒரு போதிய வருமானம் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன லெவலில் நம்ம வாங்கினா நமக்கு சரியாக இருக்கும் அப்படின்றது பார்த்திங்கன்னு சொன்னால், ஒரு 2.5 டன் நம்ம வாங்கணுங்க. ஒரு 2.5 டன்னாச்சும் நம்ம வாங்கினா தான் நமக்கு வந்து கட்டுப்படி ஆகும். சரி, ரைட்டு. இப்போ வந்து நான் சொல்கிற இந்த ரேட்டு வந்து இன்றைக்கி உள்ள ரேட்டு, இது நாளைக்கு 10 ரூபா கூடலாம், 10 ரூபா குறையலாம், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன ரேட்டுக்கு நீங்கள் வாங்கினாலும் வாங்கினதை விட அதிலிருந்து ஒரு 30 ரூபா லாபம் வச்சு கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா நீங்கள் மொத்தமாக வாங்குறீங்க, அதனால் நீங்கள் 30 ரூபா லாபம் வச்சு கொடுக்கலாம். நம்ம உதாரணத்துக்கு பேசுவோங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உடனடித்துற மார்க்கெட்டில் 30 ரூபா ஒரு கிலோ கிடைக்குது. ஸோ நம்ம எவ்வளோக்கு வாங்குறோம் பார்த்திங்கன்னா 2500 கிலோ வாங்குகிறோம். ஸோ 2500 கிலோ வாங்கும்போது நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 75,000 சரிங்களா. நீங்கள் வந்து இந்த ஒரு 2.5 டன் நீங்கள் வாங்குற வந்து டைரெக்டாக நம்ம எந்த ஊராக இருந்தாலும் உங்களுக்கு ஒற்றஞ்சத்துலேருந்து சென்னையாக இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 கிலோவுக்கு வந்து 250 ரூபா தான் சார்ஜ் பண்ணணும். 2500 வரும்போது 25 இதாக வருது, அதுக்கு வந்து 250 ரூபா மணிக்கு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் 6,250 ரூபா நமக்கு வருதுங்க. ஸோ டோட்டல் இதோடய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 81,250 ரூபா வந்துடுதுங்க. ஸோ மெட்டீரியலுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 81,250 ரூபா வந்துடுது. இடம் நான் வந்து சேர்க்கலை. அனுபவம் வந்து உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி நிச்சயமாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு பில்லிங் அவங்க அனுப்பும்போது உங்களுடைய ஜிஎஸ்டி கேட்பாங்க. ஏதோ ஒரு கம்பெனி நேம் வச்சு
நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா அதுக்கு ஒரு 5000 ரூபா அதுவுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் வராது. ஏன்னா அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணியே ஆகக்கூடிய ஒரு இதுங்க. ஸோ மெட்டீரியல் காஸ்ட்டும் வரும்போது 81,250 ரூபா வந்துடுது. நமக்கு என்ன ரேட்டு வருது அப்படின்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிலோவுக்கு நமக்கு 32.50 ரூபா வருதுங்க. 32.50 ரூபா நமக்கு வந்து வந்துடுது ஷேர் ரேட்டு. நம்ம என்ன ரேட்டுக்கு நம்ம ஹோல்சேலாக நம்ம பண்ணலாம் அப்படின்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 62.50 ரூபாய்க்கு நம்ம பண்ணலாங்க. 30 ரூபா நீங்கள் சாலிடாக நம்ம லாபம் வைக்கலாம். ஏன்னா அதை வாங்கி தான் வியாபாரி 80 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி விற்கிறாங்க. அதை வாங்கி டைரெக்டாக விற்கிறவங்க 120 ரூபா 150 ரூபா அந்த மாதிரி விற்கிறாங்க. அதனால் நீங்கள் என்ன ரேட்டுக்கு வாங்குவீங்களோ அந்த ரேட்டுக்கு நீங்கள் வந்து 30 ரூபா நீங்கள் வருமானம் வச்சு நீங்கள் வச்சுருங்க. அந்த மாதிரி கணக்கு வச்சுருங்க. சரி ரைட். பார்த்தீங்கன்னா இதோடைய செல்ஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா 15 நாள் வருங்க. 15 நாள் கெட்டு போகாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு 1 வீக் டைம் வச்சு இந்த 2500 கிலோ நீங்கள் அழிச்சிடணுங்க. ஸோ 1 வீக் நம்ம 2500 கிலோ நம்ம டிவைட் பை 7 போட்டோம் சொன்னால் உங்களுக்கு வந்து 2500 கிலோ டிவைடட் பை 7 அப்படின்னு போட்டோம்னா ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஒரு 350 கிலோ நம்ம வந்து என்ன சொல்கிறது விற்கக்கூடிய ஒரு திறமை நமக்கு இருக்கணும். அது 350 விற்கலாம், இல்லை 2000 விற்கலாம் 3000 விற்கலாம். சரி ரைட்டு. செல்லிங் பாயிண்ட்லாம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து நீங்கள் சிறிய வியாபாரிகள் அந்த மாதிரி வியாபாரிகளை நீங்கள் பிடிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க உங்கள்கிட்ட வந்து ஒரு ஆளே கிட்டத்தட்ட 500 கிலோ வாங்குவாங்க. அந்த மாதிரி வியாபாரி பிடிச்சி வச்சுக்கலாம். அதுபோக பார்த்தீங்கன்னா பழமுதிர்ச்சோலை எக்ஸ்க்ளூசிவ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ஷாப்ஸ் அவங்கள நீங்கள் பிடிச்சிக்கலாம். சூப்பர் மார்க்கெட் நீங்கள் பிடிச்சிக்கலாம். ஜூஸ் ஷாப் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஜூஸ் ஷாப் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இடங்களை பார்த்துக்கிட்டு நீங்கள் செல்லிங் பாயிண்ட்ஸை நீங்கள் பார்த்துக்கிட்டு பக்காவாக நீங்கள் ஒரு வாரத்தில் உங்களுடைய இந்த இதை நீங்கள் வந்து பக்காவாக நீங்கள் செல் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 30 ரூபா × 2500 கிலோங்க நமக்கு வந்து ஒரு 75,000 ரூபா அப்படின்றது வருமானம் வரும். ஸோ இந்த 75,000 ரூபாயில் நமக்கு என்ன செலவு இருக்கும் அப்படின்ற பார்த்தீங்கன்னா நீங்கள் கடை மாதிரி வச்சுருந்தீங்கன்னா ஒரு 5000 ரூபா கடை. ஸோ நீங்கள் அதை வந்து டைரெக்டாக சம்டைம்ஸ் வந்து அவங்க வந்து கஸ்டமர் நினைச்சவங்க எனக்கு கொண்டு வந்து டைரெக்டாக சப்ளை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லைன்னா நீங்கள் ஒரு லேபர் அந்த மாதிரி நீங்கள் வைப்பீங்க. இதுக்கு எல்லாம் சேர்த்து நீங்கள் ஒரு 20,000 ரூபா நீங்கள் வச்சுக்கிட்டேன்னா கூட டோட்டலாக ஒரு 25,000 ரூபா உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் வந்தால் கூட நீங்கள் என்ன செய்யலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 அப்படின்றது வந்து ஒரு 1 வீக் to 10 டேஸ்க்குள்ளே இந்த பொருளை நீங்கள் அழைச்சிட்டீங்கன்னு சொன்னால் பக்காவாக உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டரை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு மாதம் அந்த தடவை அடுத்த தடவை ஒரு இன்னொரு தடவை நீங்கள் பண்ணணுமா பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அடுத்த மாதம் அதே கஸ்டமர் வந்து அந்த டயத்தை பொறுத்து நீங்கள் ஒரு தடவையோ 2 தடவையோ 3 தடவையோ 4 தடவையோ ஒரு மாதம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் மினிமம் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அந்த 81,250 உங்களுக்கு வந்து ஒரு 50,000 ரூபா வருமானம் அப்படின்றது சாலிடாக வந்துடும் உங்களுக்கு ஹோல்சேலாக பண்ணுறதுங்க. இப்போ நம்ம ரீட்டைலை பார்ப்போம். ஸோ சில பேர் இருப்பாங்க, என்னால் வந்து அவ்வளோ தூரம் என்னால் பர்ச்சேஸ் பண்ண முடியாது, நான் வந்து எனக்கு அவ்வளோ கஷ்டம் அப்படின்றவங்க என்ன செய்யலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 500 கிலோ பெர் வீக்குக்கு விற்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாங்க. ஸோ ஒரு 500 கிலோ நம்ம வாங்கிட்டோம்னா நமக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸோடு சேர்த்து 32 ரூபா ஒரு கிலோக்குன்னு வைக்கும்போது நமக்கு வந்து ஒரு 16,250 ரூபா தாங்க. இந்த 500 கிலோ வந்து நம்ம வந்து கண்டிப்பாக டிவைடட் பை ஒரு வாரத்துக்கு நம்ம விற்றோம் சொன்னால் ஒரு நாளைக்கு நம்ம வந்து 70 கிலோ விற்க வேண்டியது வருங்க. சரிங்களா? ஸோ இதில் என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து ஹோல்சேலில் வந்து நம்ம 30 ரூபா லாபம் வச்சோம். ஸோ ரீட்டைல் அப்படின்ற போது நம்ம டைரெக்டாகவே நம்ம கண்டிப்பாக நீங்கள் வந்து 75 ரூபீஸ்க்கு ஒரு கிலோ நீங்கள் விற்கலாங்க. 75 ரூபீஸ்க்கு ஒரு கிலோ விற்கலாம். அப்போ 75 ரூபீஸ்க்கு நீங்கள் ஒரு கிலோ விற்றீங்கன்னா 32 ரூபா 50 காசு அசலை நீங்கள் கழிச்சிங்கன்னா ஒரு கிலோவுக்கு வந்து நமக்கு 42 ரூபா 50 காசு கிடைக்குதுங்க. இன்ட்டு 500 கிலோ நீங்கள் எடுத்திங்கன்னா 21,250 ரூபா அப்படின்றது உங்களுடைய ஒரு 10 நாள் வருமானம். இதை நீங்கள் கூட்டிக்கலாம். ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்கில்லை பொறுத்து, உங்களுக்கு இருக்கிற கான்டாக்ட்ஸை பொறுத்து, ரீட்டெயிலாக பண்ணும்போது நமக்கு மினிமம் ஒரு 20,000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாய்க்குள்ளே கிடைக்கும். ஹோல்சேலாக பண்ணும்போது நமக்கு ஒரு 50,000 ரூபா அப்படின்ற மாதிரி கிடைக்குங்க. ஸோ ஒரு அற்புதமான ஒரு பிஸ்னஸ். இதில் இன்னும் சில விஷயங்கள் நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோம். பட் ஆனால் வீடியோ லென்த் ஆயிருந்தாலும் நிறைய விஷயங்கள் சொல்ல முடியல. ஸோ இதை நீங்கள் தாராளமாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க தைரியமாக, ஏன்னா எந்த ஒரு பிஸ்னஸ்லையும் எப்பயுமே வந்து பிஸ்னஸில் வாய்ப்பு இருக்குது. எல்லா பிஸ்னஸும் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது யார் பண்ணுறா அப்படின்றத வச்சு தான் இங்கே இருக்குது. அந்த வெற்றியாளரில் நம்மளும் ஒருத்தரா அப்படின்றத நம்ம தான் டிசைட் பண்ணணும். நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம வெற்றின்னு நினச்சா வெற்றியும், நம்ம தோல்வி நினச்சா தோல்வின்றது நம்மளுடைய மனசுலையும் நம்மளுடைய இதில் தான் இருக்குது. கண்டிப்பாக அதை நல்ல விதமாக பண்ணலாம். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஒரு நல்ல பிஸ்னஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஆலோசனை நீங்கள் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இதை போய் சேரணும்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூ வித் முசா.